ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாரா அஜித் விஸ்வாசம் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்களும் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இனியில் விஸ்வாசம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாரா அஜித் வந்து நடிக்க போகிற அடுத்த படத்தை யார் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. நம்ம தாரா அஜித் நடிக்க போகிற அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் போட்டா போட்டி போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே மோகன் ராஜா, விஷ்ணுவர்தன், விக்னேஷ் சிவன், பிரபுதேவா, கடைசியில் இப்போ வினோத் அப்படின்னு நிறைய பேர் வந்து அஜித்தோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித்தோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாலும் போனி கபூர் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசிட்டு வராங்க. ஸ்ரீதேவி உயிரோடு இருந்தப்பே போனி கபூர் இதை பற்றி அஜித் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீதேவி ரீசெண்டாக இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அஜித்தும் போனி கபூரும் வந்து சேருவாங்களா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகலை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி உயிரோடு இருந்தப்பே அஜித் கிட்ட அவங்களோட பண நெருக்கடியை பற்றி பேசியிருக்காங்க. இதனால தாரா அஜித் அவங்களோட அடுத்த படத்தை தயாரிக்கிறதுக்கு போனி கபூருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.